இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு படம் இல்ல மூணு படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த மோகனியே சைலண்டா இருக்காரு. நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணா ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு வந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லேயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே, அதனால கதைக்கு என்ன தேவையோ இயக்குனர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதில் இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும், அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன். சார், பாலமேந்திர சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும்போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதா அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னாரு. அது நீங்க கேட்கும் போது அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எனக்கு எல்லாமே புதுசா இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஐ பி பி அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், கோகிலா படத்துல நான் சினிகேட் பேங்க் எம்ப்ளாய். நான் அதுக்கு முன்னாடி சினிகேட் பேங்க்ல எல்லாம் போய் ரிட்டர்ன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கமிட் ஆகிருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க், தட்ஸ் ஒய் பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்கள் முடிச்சிட்றேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்ன்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், God was very kind. அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு, பட் அதை கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்போது, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மோகன் சாரால் ஷூட்டிங் லேட்டு, படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து அந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ப்ளஸ் கமல் சார் முதல் முறையாக வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் அவர் பாட்டு பாடியிருக்கார். இந்த மூணு இன்சிடென்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ எம் பிளெஸ்ட், இறைவனோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட் திங், அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல, ஏன்னா பாலமேந்திர சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க, மூணு நாலு நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஏ எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க, நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா. ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலமேந்திர சார் கோகிலாக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா, அரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாங்கன்னாலும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, எந்த ஷூட்டிங் போகிறாரு இப்போ, இது நம்ம படம் அந்தபோது. அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர், அவங்க ஷூட்டிங்கனால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க அங்கெல்லாம். இப்போ கப்பன் பார்க்கலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம், மகிழ்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு தெரியாது. நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க. வர 3 நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன், கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலமேந்திரா சார் ரொம்ப கோபத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னார். எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார், வாட் இஸ் திஸ்ன்ற இல்லையா எப்படியானா, ரொம்ப கஷ்டமான விஷயம், அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோடய போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க, பட் என்னோடய காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார், அந்த டைரக்டர் இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார், நான் அங்கே போயிட்டேன் சார், என்ன எப்படி நான் இன்னைக்கு போகலான். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு, ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார், தே டிடன்ட் டெல் மீ. அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட்,
டைரி வச்சுக்கோ, எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானே, நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னதும். நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனக்கான்ட் இருக்குது, அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மனிதர், எக்ஸ்ட்ராஆர்டினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர், ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போ இந்த கூத்துப்பட்டுற என்ன சொல்வோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங் பொன்மானை தேடுது, ஐ எம் பிளஸ்ட், அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரன்னு எனக்கு தெரியாது. பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாயினிஷ் செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு, அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர் நினைக்கிறோம் நன்றி நன்றி சார். சார், பொதுவாக முன்னாடி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஹீரோவாக பார்த்தாங்க, இப்போ மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. இது இதை பற்றின உங்கள் பார்வை என்ன? நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு நடிக்கும் போது ஹீரோ, இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். என்ன நான் அப்படியே பார்க்குறேன், மற்றவங்களும் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். கௌரவம் இருக்குது, பட் யார் எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. சார், 80s பரபரப்பாக இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிகம் கிசுகிசு வந்தது? எந்த ஹீரோயினோட வரல, எந்த ஹீரோயினோட வரல. சார், மௌனராகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, தாஜ்மஹலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங், இதை பற்றி இருக்கும்போது அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறாரு, பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார், பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது. தவிர தாஜ்மஹால் அப்படி தான், அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடலை, ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரான்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார், 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உயிரின் ஊற்றா இருக்கிற என்னோட ரசிகை ரசிகர்கள் மட்டும்தான் காரணம். இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்போவுமே அக்வெண்டன்ஸ் தான். இப்போ பழகிற டைமில் எல்லோரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கேன். தவிர இந்த சக்ஸஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்போவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகிறது பழகவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவித்து அதெல்லாம் இல்லை. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர் சக நடிகர் நடிகர்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை. சுகாஸ்ரீ மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்கள் ரொம்ப சேட்டைக்காரர், நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்?
இல்லை நீங்கள் அவங்கக்கிட்டே தான் கேட்கணும், நான் என் நாட்டி பாயா இல்லை நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு புரியல. ஸோ சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட், படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும் அடுத்தது, எப்படி மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைனா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்குது. ஸோ மோகன் சாரோட படங்கள் பார்ட் டூவை பண்ணணுன்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? தயாரிப்பாளர் வந்து யாராவது இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், நிறைய கதைகள் பேசணும், நிறைய படங்கள் இருக்குது.